ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது அவேர்னஸ் மெடிக்கல் டிப்ஸ். இந்த வேலை நான் சொல்லும்போது கொஞ்சம் நீங்கள் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த டிப்ஸ் நான் சொன்னேன். நம்ம நிறைய பேர் இந்த யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஒரு சில நண்பர்கள் இவங்கெல்லாம் அடிக்கடி ஏதாவது ஒரு மெடிக்கல் டிப்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. வயிற்று வலிக்குதா, இதுக்கு ஒரு மருந்து. தலைவலிக்குதா, இதுக்கு ஒரு மருந்து. தலைமுடி கீழே விழுதோ, அதுக்கு ஒரு மருந்து. தலைமுடி கொட்டணுமோ, அதுக்கு ஒரு மருந்து. சொரிஞ்சிக்கிறியோ, அதுக்கு ஒரு மருந்து. ஏதாவது ஒரு காரணங்கள், எதுவுமே காரணம் கிடையாது, ஏதோ ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக தான் இது தேவையா அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறேன், இந்த அவேர்னஸ் நம்மக்கிட்ட இல்லை தான் நம்ம கொடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு உடல் பருமனா, உடல் பருமன் சொல்லிட்டு சொன்னீங்கனாலே போகிறோம், நூற்றுக்கணக்கான டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு புள்ளிசாகிடும், இதை சாப்பிட்டிங்கன்னா இப்படி சாப்பிட்டிங்கன்னா ஒல்லியாகிடும், நீங்கள் 10 வடை சாப்பிடுங்க, 6 வடை சாப்பிடுங்க, சாப்பிடாமே இருங்க அப்படின்னு பல ஐடியாஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. இது தான் சாப்பிடுங்க, இது தான் சாப்பிடாதீங்க அப்படின்லாம் ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதாட்டம் முடிவு உதிர்தா, இந்தந்த மருந்துகளை போட்டு தள்ளப்பட்டு தேய்ங்க, நல்ல இருக்கிற முடி இருக்கிறது சுத்தமாக போல்டாகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. முடி வளரணுன்றதுக்கு நம்ம நினைப்போம், அது போல்டாகிறதுக்கு அவங்க முடிவு பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னா, நம்முடைய அறியாமை அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னங்க இது, நான் எனக்கு என்ன அறியாமல் இருக்குது, எதை தின்னா பித்தனம் தனியும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, டக்குன்னு எந்த ஒன்று எடுத்துக்கணாலும் எனக்கு உடனே முடியல அப்படின்ற போது உடனே உடனே அங்கே யூடியூப்பில் ஒன்று போட்டு நம்பார் அதை பாரு அப்படின்னா டக்குன்னு எடுத்து பார்க்குறோம். உங்களுக்கு 2 கிலோ குறையணுமா, 2 நாளில் விடுமா அப்படின்னு பாசிபிள்னு யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? நினைய மாட்டீங்க. ஏன்னா நம்முடைய சராசரி வெயிட்டு கிட்டத்தட்ட மாறிக்கொண்டே இருக்கும். இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. மினிமம் 5 கிலோ வரணும் ஏறி இறங்கக்கூடிய ஒன்று தான் நம்ம உடம்புடைய வெயிட்டு, புரியுதுங்களா? உங்கள் ஹைட்டு இந்த மருந்து இந்த டானிக் சாப்பிட்டீங்கன்னா டமால் ஹைட் ஆகிடுவீங்க அப்படின்னு போடுவான். உங்களுடைய மூதாதையர்கள் எந்த ஹைட்டில் இருந்தாங்களோ கிட்டத்தட்ட உங்கள் அப்பா வழியோ அல்லது உங்கள் அம்மா வழியோ அல்லது உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இவங்களுடைய ஜீன்ஸை பொறுத்து தான் நம்முடைய உயரம் உடலுமே தவிர நீங்கள் கொடுக்குற குடிக்கிற மருந்தாலும் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களை எத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? ஆக அப்போ நம்ம சாப்பிட்றது உடனே ஒரு ஒயிட் கோட்டா போட்டுப்பாங்க. ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் அதை கழுத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா உடனே அவங்க டாக்டர்ம்பாங்க. அதாவது சினிமா நடிகர் மட்டும்தான் இருந்தாங்க, அப்புறம் நாடக நடிக ஆரம்பித்தா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பிச்சுது. இப்போ யூடியூப் மாதிரி இருக்கக்கூடிய சேனல்ஸும் இந்த நடிப்பு தொழில் வளர்ந்து விட்டது. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நடிகர்கள் சொல்வதெல்லாம் நான் காசு கொடுத்தான்னா நடிகர் நடிக்க போகிறான். உங்களுக்கு நல்லா தெரியும், 1 கோடி ரூபா கொடுத்தா இந்த ஆக்டர் 25 லட்சம் ரூபா கொடுத்தானா உடனே இந்த மருந்து ஓஹோம்மா, கவர்மெண்ட்டால் தடை விதிக்கப்பட்ட மருந்து கூட இது உயர்ந்ததுன்னு சொல்லுவான். முட்டால் மக்களாக என்னமும் வாங்கிட்டு இருப்போம். குறிப்பாக ஆக்ஷன் ஃபைண்டடுக்கு பிரபு சொல்கிற வார்த்தை தான் நான் சொல்கிறேன். பப்ளிக்காகவே அனுத்துட்டேன், அவனுக்கு காசு வாங்கிறதுக்காக நம்மளை சாகடிக்கிறான். புரியுதுங்களா? அடுத்தது இதே மாதிரி நிறைய மருந்துகள் நமக்கு
இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமாக நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. தயவு செஞ்சு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிசன் சாப்பிடுவதே தவறு, அதை முதல்ல புரிஞ்சுப்பாங்க. தயவு செஞ்சு இது மாதிரி போலி டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி ஏமாறாமல் இருப்பது உங்களுடைய அறிவாளித்தனம். தவறினால் அது உங்களுடைய முட்டாள்தனம். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேவாது எந்த இதுக்கு ஸ்கின்னுக்கும் தனியாக டாக்டர் இருக்கான், சிக்ஸ் ஸ்கின் டாக்டர், அதாட்டம் முடிக்கும் தனியாக டாக்டர் இருக்கான், உடம்பு பிரச்சனையாக அதுக்கும் தனியாக டாக்டர் இருக்கான், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்கான். அவனுக்கெல்லாம் தெரியாது இதை வெள்ளை கோட்டை மாட்டிக்கிட்டு கஷ்டத்து கப்ப கழுத்தில் மாட்டிக்கிட்டு சொன்னா உடனே அதை நம்பிடுறதா? ஏன் இன்னமும் இந்த அறியாமத்தனத்தில் நீங்கள் விடுபட மாட்டேன்றீங்க? இதனால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேருன்னு லிஸ்ட் எடுத்தேன்னா கண்ணில் தண்ணி வந்துடும், சாரி ரத்தமே வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சிலரோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு அவங்கள பார்த்துட்டு தான் நான் இப்போ இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வேணுன்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவே போடுறேன். தயவு செஞ்சு நீங்களாக புரிஞ்சுக்கிட்டு இனிமேவாது இந்த அவேர்னஸுக்கு செவி சாய்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இது பிடிச்சதுன்னா சாரி, இது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இனிமேவாது இது மாதிரி இது ஆக்ஷன் ஆக்டர் டாக்டர்ஸ் உடைய வார்த்தைகளை நம்பாதீங்க. பிடிச்சிங்க. தேங்க்யூ மை டியர்ஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, முடிஞ்ச வரல உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன இது ஒரு முக்கியமான பதிப்பாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.